Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஹெல்தியான டேஸ்டியான வெஜிடபிள் சூப். நம்ம கிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சே வந்துட்டு பண்ணலாம் இந்த சூப். வாங்க இன்கிரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். கேரட் 1, பீன்ஸ் 4, பேபிகார்ன் 1, மஷ்ரூம் 2, ஃப்ரோசன் பீஸ் எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் இஞ்சி, ஒரு 4-5 குச்சி கீரை, ஒரு டேபிள்ஸ்பூன் பட்டர், பாஸ்தா, மக்ரோனி, நூடுல்ஸ் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, மிளகு, ஜீரகம், உப்பு, 4 பல் பூண்டு, அப்புறம் ஒரு கேப்சிகம். கேப்சிகம் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறதில்ல, இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ். கேப்சிகம் வந்துட்டு ஒரு சின்ன பீஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், என்ன கலர்ஸாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் இது தான் வேணும்னு இல்லை, இது இல்லைனாலும் ஆல்டர்னேட்க்கு வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். கேபேஜ் யூஸ் பண்ணலாம், நான் பெப்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்பைசி வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சாப் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், கேப்சிகம் இந்த ரெட் கலராக இருக்கிறது, இந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பாஸ்தாவை வேக வச்சு வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க. வாங்க, வாக் பேன் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி அதில் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனை எடுத்து போட்டு ஸ்டிர் பண்ணுறோம். லைட்டாக ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே போட்டு லைட்டாக ஸ்டிர் பண்ணால் போதும். ஜஸ்ட் ஒரு 2 or 3 டைம்ஸ் ஸ்டிர் பண்ணால் போதும். அடுத்த இன்க்ரீடியண்ட் வந்துட்டு ஆட் பண்ணலாம். கேரட் ஆட் பண்ணியாச்சு. பேனில் வைக்கிறதுனால ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சா போதும். இப்போ இதுவே கூட நம்ம குக்கர்லேயும் வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுத்தது வந்துட்டு பீன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இதுவும் குட்டி குட்டியாக தான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் நான். அடுத்தது பட்டாணியும் பேபிகார்னும் இதை ஸ்டிர் பண்ணதும் அடுத்த இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சா தான் வந்துட்டு வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்தது மஷ்ரூமை ஆட் பண்ணிட்டேன். 2 மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன் நான். எல்லாமே கம்மியான குவான்டிட்டி தான் ஒரு ஒரு வெஜிடபிள்லேயுமே. அடுத்தது கேப்சிகம் ஆட் பண்ணியாச்சு. சாப் பண்ணி வச்சுருக்க கீரையும் ஆட் பண்ணிட்டேன். இதில் இன்னும் முருங்கைக்கீரையாக இருந்தால் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இன்னும், ஏன்னா அதில் அயன் வேறு இருக்குது. எந்த கீரையாக இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், எந்த கீரை கிடைக்குதோ ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்சு வச்சுருக்கிற பாஸ்தாவையும் உள்ளே ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் 1 by 1 ஆட் பண்ணியாச்சு. டொமேட்டோ வந்துட்டு மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி பியூரியாக வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம், ஏன்னா ஒரு சோர் டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆட் பண்ணியாச்சு. ஸ்டிர் பண்ணி விட்டுக்கோங்க. இது செய்கிறதுக்கு மொத்தமாகவே வந்துட்டு ஒரு 15 minutes தான் ஆகும். உங்களுக்கு கட் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் வந்துட்டு டைம் எடுக்கும். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். சால்ட்டை ஆட் பண்ணியாச்சு தேவையான அளவு, உங்களோட இஷ்டம் எந்த அளவுக்கு தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்துட்டு 1 1/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இன்னும் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர், ஜீரகம், பூண்டு வச்சுருந்ததை நசுக்கி போட்டிருக்கேன். வேணும்னா கடைசியாக நீங்கள் பெப்பர் ஜாஸ்தி கூட நீங்கள் பவுடராக ஆட் பண்ணிக்கலாம். 10 minutes கொதிக்க வச்சு எடுத்தோம்னா சூப்பரான சூப் ரெடி. பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோதாங்க, எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அவ்வளவுதான். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுவையாரம்பம்.